வணக்கம் சார். வணக்கம் சார். பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டீங்க போல இருக்குது. ராமநாதபுரத்தோட சிட்டிங் எம்பி நீங்கள், திரும்ப உங்களுக்கே வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னா கூட சில இடங்களில் போஸ்டர்லாம் கூட ஒட்டினதெல்லாம் கவனித்தேன். எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா ஓரளவுக்கு? அதாவது ஊருக்குள்ளே வரக்கூடாது, கண்டா வர சொல்லுங்கள் அப்படின்லாம் அண்ணாதிமுகவோட ஐடி இவங்களை அவங்க பேரை போடாமல் பல இடங்களில் எங்களுடைய தொகுதி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கே தொகுதியில் தான் இருக்கிறோம், மக்களோட மக்களாக தான் இருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பிகளுக்கு அவப்பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க தான் அந்த நோட்டீஸை ஒட்டுறோன்ற கூட இல்லாமல் ஒட்டியிருந்தாங்க பல இடங்களில். இந்த 5 வருஷத்தில் ராமநாதபுரத்துக்கு செஞ்சது அப்படின்னா என்ன சார்? இந்த ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லை இந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குறை இருந்தது. நான் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கும் தெரியுமே வந்த உடனடியாக இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி பேப்பரப்பட்டது. இந்த மாவட்டத்தில் ஆஸ்பிரே சிகிச்சைங்கிற சலுகை இருந்தது, அது பயன்படுத்தி என்னென்ன உதவ மாட்டேங்கிறது. அதில் 2000 சோழர்களுக்கு மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட் இல்லாமல் நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. வரக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்போது எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த முறை ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் தொகுதின்னு சொல்கிற அளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்லாம் கூட களம் இறங்கியிருக்காரு. எப்படி இருக்கும், அவரை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குமா? இல்லை, அது நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சிரமமே இருக்காது. அவர் வந்து அவங்க ஏதோ மீட்பு குழுவோ ஏதோ ஒன்று சொன்னார், அதை மீட்கிறதுக்கு அண்ணாதிமுகவில் யாருக்கு பலம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய வாக்குகளில் யார் அதிகம் பெறுறது அப்படிங்கிற ஒரு போட்டியில் தான் வந்திருக்காரு. நிச்சயமாக அவர் நமக்கு போட்டியல்ல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா அதிமுகவை போட்டியா எடுத்துக்கலாம், இல்ல பாஜக கூட்டணி நிற்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி நிற்கக்கூடிய வந்து ஓபிஎஸ் போட்டியா யாரு சொல்லலாம்? அதிமுக தான் போட்டியா எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டமைப்பு உள்ள கட்சி அப்படின்னு சொல்லும் போது திமுக அடுத்து அதிமுக தான். அப்போ அந்த அதிமுகவோட தான் எங்களுக்கு போட்டியாக இருக்கும். நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி நிற்கும் போது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இங்கே கடந்த தேர்தல் கூட என்னை எதிர்த்து போட்டி போட்டாங்க. அப்போவும் ஒரு அதிமுகவோடு இணைந்து ஒரு கூட்டணியெலாம் அமைச்சு போட்டி போடும் போது நான் 127,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றேன். இந்த பகுதி வந்து ஒரு நல்லிணக்கத்திற்கான பகுதி. இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா அதோடு கூட்டணி வச்சுருக்க யாரையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோங்கிற ஒரு முடிவு தான் இந்த தொகுதியில் இருக்க முடியவரைய இங்கே மதவாதத்திற்கு அன்றைக்கும் ஆதரவு இருக்காது. ஏன்னா இங்கே வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் எல்லாருமே அண்ணன் தம்பியாக மாமான் மச்சான் என்ற உறவு முறையோடு ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய ஒரு பகுதி. பாரதிய ஜனதாவுடைய அந்த மதவாத அரசியல் இங்கே ஏற்படாது, அவங்களுடைய சித்தாந்தத்தை இங்கே ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொன்னாலுமே கூட ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜகவுடைய முகமாக தான் இங்கே பார்க்கப்படுமா? ஆமாம், நிச்சயமாக பாஜகவுடைய கூட்டணி வேட்பாளர் தானே அவர். பாஜக வேட்பாளர் நிறுத்தாமல் தானே இவரை நிறுத்தியிருக்காங்க. இவர் வந்து தனி பாஜகவுடைய சின்னத்தில் நின்றால் இந்த இரட்டைகளை மீட்கிறதுல கட்சியை கிளைம் பண்ணுறதுல பின்னாடி வருங்கிறதுக்காக தான் அவர் தனி சின்னத்தில் நிற்கிறாரிய பாஜக சின்னத்தில் நிற்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அதுக்கு உடன்பட்டவர் தான். மறுபடியும் அவங்க கொள்கையை ஏற்றுக்கிறவர் இல்லை அவர். ஓகே, ரெண்டாவது முறை போட்டியிடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது சவாலான விஷயமா இருக்குதா? இல்லை, ஏற்கனவே இந்த தொகுதிக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சுருக்கறனால இன்னும் குறிப்பாக என்னோட சொந்த நிதியிலிருந்து இந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்குது. பின்தங்கிய பகுதியை கல்வி ரீதியாக முன்னேற்றப்படுத்தணுங்கிறதுக்காக ஆண்டுக்கு 700 பெறப்பட்ட மாணவர்களுக்கு என்னுடைய சொந்த நிதியிலிருந்து இது வரைக்கும் 3500 மாணவிகளை பொருளாதார நிலையில் பின்தங்கியவளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பெற்றோர் இல்லாமல் வசதி இல்லாத அந்த மாணவ மாணவிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய கல்விக்கு அந்த கல்வியை தொடர முடியாதுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி அந்த கல்விக்கு உதவிக்கிட்டு இருக்கேன். கொரோனா பேரிடர் காலத்திலையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து சிக்கி தவிர்த்தவங்களை இங்கே திடீரென்று ஒரு முன்னோரிப்பு இல்லாத ஊரடங்கு பிறச்ச உடனே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு முடியாமல் இருந்தப்போ வெளிநாட்டில் போய் சிக்கிக்கிட்டாங்க. நம்முடைய தமிழர்கள் வந்து வேலையை முடிஞ்சிட்டு ஊருக்கு வர முடியாமல் அவசர பயணமாக வரக்கூடியவங்க, சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்தாக வரவங்க யாருமே வர முடியலை. இந்திய தூதரகத்தில் இங்கே அப்ளை பண்ணுறாங்க ஊருக்கு போகிறதுக்காக அனுமதி கேட்கும்போது அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல, அதுக்கான விமானங்களை ஏற்பாடு செய்யலை. என்னிடத்துலேருந்து பல அதிகமான சிபாரிசுகள் வருது. உடனடியாக அந்த தூதரகத்தை தொடர்பு கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் தொடர்பு கொண்டு அவளை வரவழைக்கணும் போது அதெல்லாம் ஒரு 10,000 பேர் இங்கே அனுமதி கேட்கும்போது 200 பேர் 300 பேர் விமானத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அரசாங்கத்தை நம்பினா நம்மளால் அவ்வளோ பேரையும் வரவழைக்க முடியாது. சொந்தமாக விமானங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மூலமாக எங்களுடைய கட்சி அமைப்புகள் மூலமாக ஏற்பாடு செஞ்சு சார்ட்டர்ட் விமானங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 22 விமானங்கள் 5000 மேற்பட்டவர்கள் அந்த நேரத்தில் அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அவங்கள தனிமைப்படுத்தக்கூடிய வசதிகளெலாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களையெல்லாம் ஊருக்கு அனுப்பி வச்சுருக்கோம். இந்த மாவட்டத்தில் இன்னும் பல
பணிகளை, ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் ராமேஸ்வரம் வந்து அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு ஊராக இருக்குது. தினந்தரும் ஆயிரக்கணக்கானவங்க அந்த ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி அது இன்றைக்கி அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ராமநாதபுரம் ரயில் நிலையம், பரமக்குடி ரயில் நிலையங்கள்லாம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள தொகுதி அப்படிங்கிறனால இந்த கேள்வி நான் முன்னிக்கிறேன், இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தோட தாக்கம் அப்படிங்கிறது இங்கே தான் எதிரொலிக்குமா? நிச்சயமாக இருக்கும், அது மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த குடியுரிமை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டங்கிறது இது முதல் முறை கிடையாது. ஆனால் இந்த முறை அந்த சட்டத்தை திருத்தினப்போ தான் மத அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குறதா தெரிஞ்சிருக்காங்க. இந்தந்த நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தால் தவறாக இருக்காது. இந்தந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்தந்த மதத்தினை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மட்டும் தவிர்த்து விட்டு, இலங்கை தமிழர்களை மட்டும் தவிர்த்து விட்டு ஒரு குடியுரிமை சட்டத்தை திருத்துறாங்க. இந்த சட்டத்தை திருத்துறதுக்கு ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு பாராளுமன்ற மேலவையில் பெரும்பான்மை இல்லை. அப்போ அண்ணாதிமுகவோட 10 பாராளுமன்ற மேலவை உறுப்பினர்களும் பாமகவுடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் சேர்ந்து இதற்கு ஆதரவாக வாக்களித்ததுனால தான் இது பாராளுமன்ற மேலவையில் இந்த மசோதா நிறைவேறி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டமாச்சு. அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதாவையும் அது சட்டமாகிறதுக்கு முதல் காரணமானது அண்ணாதிமுகவையும் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கும் மறக்காது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார். அதே போல் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுற ஒன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அதில் அதிகமான வழக்குகள் இஸ்லாமியின் மீது பதியப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவொடனே அந்த வழக்குகள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ரத்து செய்யப்பட்டு இன்னும் உறுதியாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லியிருக்கார், இந்த சட்டத்தை இங்கே நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கா, இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு யார் துணை புரிந்ததெல்லாம் இந்த சமூகம் இன்றைக்கு அந்த தாக்கம் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கு சட்டத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் எங்களுடைய சமூகம் இருக்கும். அது சட்டமாக இருக்கும் முழு காரணமாக இருந்து அண்ணாதிமுகவுக்கு எதிராகவும் இருக்கும்.